எடுத்துட்டு வெளியே போலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சித்ரா சடனா உள்ள வந்து அவங்க பணப்பட்டி எடுத்துறாங்க சோ பைனலா பாத்தீங்கன்னா விசித்திராவும் பிக் பாஸ்கிட்ட கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க நான் அந்த பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போயிடறேன் பிக் பாஸ்மே கேக்குறாரு நீங்க எடுத்து முடியல உங்களுக்கு ஓகேவா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா அப்படியே நீங்க ஓகேனா நீங்க பேக் பண்ணிட்டு ரெடியா இருங்க சொல்லும்போது போது நீங்க மைண்ட் ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்துருங்கன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் விசித்திராவும் பாத்தீங்கன்னா எல்லாமே பேக் பண்ணிட்டு எல்லாரும் கூட பேசிட்டு ரெடியா இருக்காங்க சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா விசித்ரா தான் அந்த பதிமூணு லட்சம் பெட்டி எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்கிற தகவல் தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா மாயாக்கோ பூரிமாக்கோ எதுவுமே கிடைக்கல பல்பு தான் அப்படின்னு இன்னொரு பக்கம் தினேஷ்க்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் விஜித்ரா அவர்கள் பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போனது அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வாரம் மிட் வீக் எபிஷன் வாரம் நடக்க போகுது அதெல்லாம் மாயா இல்ல பூர்ணமா யாருன்னா ஒருத்தர் எலிமினேட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணி பார்த்ததா தெரியும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மிட் வீக் எபிஷன்ல விஜய் வர்மா வெளியே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம கமல் சார் எபிசோட்ல தான் பூர்ணமா வெளியே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் அதிகமா இருக்கு விஜித்ரா அவர்களை பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த சீசன்ல யார் டெட்டி உணர் ஆகுவாங்கன்னு நீங்க ஆசைப்படுறேன் உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ